Hi students, நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது 10th standard NCERT CBSE syllabus chapter 8 introduction to trigonometry அதெல்லாம் எக்ஸசைஸ் நம்பர் 8.1 6th sum என்ன கேக்குறாங்க அப்படினு பாத்தீங்கன்னா if a and b are acute angle such that cos a and cos b are equal இதெல்லாம் கொடுத்துட்டாங்க then show that a angle a and angle b are equal னு சொல்லிட்டாங்க so acute angle அப்படிங்கிறது நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா லெஸ் தேன் 90 degreesன்னு சொல்லலாம் ஸோ லெஸ் தேன் 90 degreesன்னு எடுக்கும்போது ஆங்கிள் ஏ இங்கே இருக்குது ஸோ ஆங்கிள் பி இங்கே எடுத்திருக்கோம் ஸோ ரெண்டுமே ஆங்கிள்ஸ் வந்து அக்யூட் ஆங்கிள் எடுத்ததுனால சி இங்கே 90 degrees ஆயிடுச்சு எதுக்கு இங்கே 90 degrees எடுத்திருக்கோம் அப்படின்னா ட்ரிக்னாமெண்ட்ரி இஸ் பேஸ்ட் ஆன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அதனால் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு கண்டிப்பாக ஒரு ரைட் ஆங்கிள் அப்படிங்கிற 90 degrees இருக்கும் சரியா ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற ரெண்டு ஆங்கிள்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா அக்யூட் ஆங்கிள்ஸாக இருக்கும் இதில் என்ன சொல்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு அக்யூட் ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒரு ட்ரையாங்கிளுக்கு 180 degrees இல்லை 90 degrees போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது 90 degrees ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குன்னா ஸோ ஆங்கிள் ஏ ஒரு 45 degrees ஆங்கிள் பி ஒரு 45 degreesாக தான் வரும் அப்படிங்கிறது நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் இப்போ சம்முக்குள்ளே போகும்போது என்னென்னலாம் கிவன் இருக்கோ அதெல்லாம் எடுத்து நம்ம எழுதிக்கலாம் சரியா ஸோ இந்த சம் வந்து கொஞ்சம் தியரம் மாதிரி தான் போகும் ஸோ லாஸ்ட் இயர் பேஸ் பண்ணி அந்த சம் இருக்கும் சரியா லாஸ்ட் இயர் ட்ரையாங்கிள்ஸ் வந்து நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரிக்னாமெண்ட்ரியில் இந்த ட்ரையாங்கிளுக்கு அது யூஸ் ஆகும் சரியா ஸோ கிவனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஏ அண்ட் ஆங்கிள் பி ஆர் அக்யூட் ஆங்கிள்ஸ் சரிங்களா அப்புறம் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு காஸ் பி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ இவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லியாச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக ஏ அண்ட் பி ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படிங்கிறது ஓகே எதில் இந்த எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னா காஸ் ஏ அண்ட் காஸ் பி ஆர் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா காஸ் ஏல இருக்கிற ஆங்கிளும் காஸ் பியில் இருக்கிற ஆங்கிளும் ஈக்குவல் அப்படிங்கிறதான் அவங்க இங்கே டினோட் பண்ண வராங்க ஸோ காஸ் ஏன்னு எடுக்கும்போது இது பிசிங்கிறது ஆப்போசிட் அண்டு ஏசிங்கிறது அட்ஜசன்ட் ஏபிங்கிறது ஹைபாட்னியஸ் சரியா ஸோ இங்கே வந்து ஏ வச்சு எழுதும் போது எது ஆங்கிள் ஏ வச்சு நம்ம எழுதும் போது இது ஹைபாட்னியஸ் எப்போவுமே 90 degreesக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஹைபாட்னியஸ் தான் ஆங்கிள் ஏலேருந்து பார்க்கும்போது இது ஆப்போசிட் ஆங்கிள் ஏலேருந்து செக் பண்ணும்போது இது அட்ஜசன்ட் சரியா அப்போ இதுக்கு தனியாக மெஷர்மெண்ட் எதுவும் இல்லாததுனால நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் ஏ அது ஒரு அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைபாட்னியஸாக இருக்கும் காஸ் பி அது ஒரு அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைபாட்னியஸாக இருக்கும் இங்கே அட்ஜசன்ட் அப்படிங்கிறது காஸ் ஏவை பொறுத்த வரைக்கும் அட்ஜசன்ட் எது அப்படின்னா ஏசி டிவைடட் பை ஹைபாட்னியஸ் எது ஏபி அதுதான் சரி இப்போ காஸ் பிக்கு பார்க்கும்போது எது காஸ் பியிலருந்து பார்க்கும்போது நமக்கு இது ஆப்போசிட் அண்டு இது ஆப்போசிட்னா இது கண்டிப்பாக அட்ஜசன்ட் இது ஆப்போசிட் அட்ஜசன்ட் பை ஆப்போசிட்னு நினச்சிக்காதீங்க நான் ஆர் அப்படிங்கிறத டினோட் பண்ணியிருக்கேன் ஃபார் பி சரியா இது ஃபார் ஆங்கிள் பி இது ஃபார் ஆங்கிள் பி எது இங்கே அட்ஜசன்ட் சரியா இங்கே ஆப்போசிட் இது எதுக்கு ஃபார் ஏ ஆங்கிள் ஏ அதே மாதிரி இங்கே இருக்கிறது ஃபார் ஆங்கிள் ஏ சரியா எது இந்த ஆப்போசிட் சாரி இந்த அட்ஜசன்ட் வந்து ஃபார் ஆங்கிள் ஏ இந்த அட்ஜசன்ட் வந்து ஃபார் ஆங்கிள் பி சரியா ஹைபாட்டனியஸ் எப்போவுமே மாறாது ஏன்னா ஒரு ஸ்லாண்ட் ஹைட் அதாவது 90 degreesக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் ஒரு ஹைபாட்டனியஸாக இருக்க முடியும் சரி இப்போ ஃபார் பிக்கு எடுக்கும்போது எது ஆப்போசிட் ஏசிங்கிறது ஆப்போசிட் ஸோ நமக்கு என்ன வேணும் காஸ் தீட்டாவுடைய வேல்யூ காஸ் தீட்டாவுடைய வேல்யூ என்னது அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியஸ் இங்கே அட்ஜசன்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசின்னு இருக்குது டிவைடட் பை ஹைபாட்டினியஸ் எப்போவுமே இங்கே ஏபியாக தான் இருக்குது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஸோ ரெண்டு சைடும் வந்து ஈக்குவலாக ஏபி ஏபி இருக்கிறதுனால ஒரு சைடில் அதாவது ஏசி டிவைடட் பை ஏபி ஏபி இங்கேருந்து இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆகிடுமா ஸோ ஏசியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டு ஏபி நான் இங்கே எடுத்துகிட்டு போகிறேன் ஏபி இன்டு பிசி டிவைடட் பை ஏபி கிடைக்குது ஸோ ஏபி அண்டு ஏபி கேன்சல் பண்ணுறோம் ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி ஈக்குவல் டு பிசி சரியா இப்போ ரெண்டு சைடும் என்னது ஏசி அப்படிங்கிற சைடும் பிசி சைடும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பியாக தான் இருக்கும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்
ஸோ இந்த தேரம் ஆல்ரெடி 9th ஸ்டாண்டர்டில் ட்ரையாங்கிளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னது, ஆங்கிள் ஆப்போசிட் டு ஈக்குவல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால. ஸோ ஏ ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு பி ஆங்கிள், ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். ஸோ இங்கே என்ன நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா புரியும். ஏன்னா இங்கே வந்து ஒரே இடத்துல ஆப்போசிட் அண்ட் அட்ஜசண்ட்டை பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ ஃபார் பி ஆங்கிள், ஃபார் ஏ ஆங்கிள் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு பார்க்குறது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து மெதுவாக பாருங்கள். ஸோ அப்போ தான் வந்து இந்த டயக்ராமில் ஏன் ஃபார் ஆங்கிள் ஏ, ஃபார் ஆங்கிள் பி அப்படிங்கிற விஷயம் எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு புரியும். சரியா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் ஆர் ஒப்பீனியன் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. கூடவே டெலிகிராம் அண்ட் இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் உங்களோட டவுட்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் ஓம் லேர்னிங் ஸோனை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான அண்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.